இன்று இந்திய மருத்துவ சங்கத்தின் சார்பாக ஒரு நாள் அடையாள வேலைநிறுத்தம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது செவ்வாய்க்கிழமை. இந்த அடையாள வேலைநிறுத்தத்தினுடைய முக்கிய கோரிக்கைகள் என்னவென்றால், தேசிய மருத்துவ கவுன்சிலை கைவிடு, அதாவது இப்போ புதுசாக போட்டு வர நேஷனல் மெடிக்கல் கவுன்சிலை வந்து அது வந்து கைவிடணும். ஏற்கனவே இருக்கிற இந்தியன் மெடிக்கல் கவுன்சிலை வந்து நீங்கள் வேணும். மருத்துவர்களால் ஜனநாயக ரீதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களால் மட்டுமே மருத்துவர்களை ஆள வேண்டும் என்று சொல்கிறோம். அது இந்தியன் மெடிக்கல் கவுன்சிலில் ஏற்கனவே அப்படி தான் இருக்குது. ரெண்டாவது, மருத்துவ கவுன்சிலை முறைப்படுத்த வேண்டும் என்று சொல்கிறோம். அடுத்தது வந்து ஆயுஷ் மருத்துவம், அதாவது ஆயுர்வேதம், யுனானி, சித்த மருத்துவம் எல்லாம் ஆங்கில மருத்துவத்தில் கலப்படம் செய்வதை வந்து நாங்கள் விரும்பவில்லை. அடுத்து மருத்துவ கவுன்சிலிருந்து இப்போ புதிய தேசிய மருத்துவ கவுன்சிலையே கைவிட வேண்டும் என்று சொல்கிறேன்னா, இந்த தேசிய மருத்துவ கவுன்சில் வந்து 5 ஸ்டேட்டுக்கு மட்டும்தான் ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ் தேர்ந்தெடுக்கிறாங்க. மீதி 24 ஸ்டேட்ஸுக்கு வந்து கவர்மெண்டால் தேர்ந்தெடுக்கப்படுறவர்கள், அதாவது அவங்க வேற தனியாக டாக்டர்ஸ் இல்லாமல் வேற ஆளுங்க, கவர்மெண்ட் ஆஃபீஷியல்ஸ் ஆறு, யார் வேணாலும் அது வரலாம். அப்படி மருத்துவ கவுன்சில் அவங்க வர்ற போது என்ன ஆகுதுன்னா, மருத்துவ கவுன்சில் அதாவது மெடிக்கல் கரிக்குலம், மெடிக்கல் எஜுகேஷனையோ அல்லது மெடிக்கல் காலேஜ் எப்படி ஒரு ஸ்டாண்டர்டைஸ் பண்ணுங்கிறதையோ, அவங்க வந்து மருத்துவர்கள் இல்லாத தனியார் ஆள்கள் வந்து அவங்க வந்து அதை முறைப்படுத்துகிறாங்க. அப்போ வந்து மருத்துவ கல்லூரியினுடைய நம்ம தரம் வந்து குறைந்து போகக்கூட சான்ஸ் இருக்குது. ரெண்டாவது வந்து புதுசாக மருத்துவ கல்லூரிகள் வந்து யார் வேணாலும் ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிற போது, மருத்துவ கல்வியினுடைய இது வந்து அதுக்காக செய்ய வேண்டிய செலவு வந்து அதிகமாக ஜனங்களுக்கு ஏற்பட பாதிப்பு ஏற்படும். அடுத்தது மருத்துவ கல்லூரிகளுடைய தரங்கள் வந்து குறைந்து போய்விடும். இதனால் ஏழை மக்களுக்கு தான் ஒரு மருத்துவ சீட்டு கிடைக்கிறது இல்லாத ஒரு வாய்ப்பு. கோரிக்கைகளை வலியுறுத்தி தான் இன்று 2/1/2018 அன்று காலை 6 மணி வரை ஒரு நாள் அடையாள மருத்துவ சேவை வேலைநிறுத்தம் இந்திய மருத்துவ சங்கத்தால் செய்யப்படுகிறது. அதன் சார்பாக திருச்செங்கோடு கிளையிலும் இந்த மருத்துவ சேவை வேலை சேர்த்த சேவையை இங்கு நாங்கள் முறைப்படுத்திக் கொண்டிருக்கிறோம்.